இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் ஏழாம் வாரம், மே மாதம் 25 தேதி திங்கட்கிழமை. இன்றைய இறை வார்த்தைகள். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 19, இறை வசனங்கள் 1-8. அப்பல்லோ கொரிந்தில் இருந்தபோது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எஃபேசு வந்தார். அங்கு அவர் சில சீடர்களை கண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள். அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க, அவர்கள், நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் மனமாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின் வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார். இதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரில் திருமுழுக்கு பெற்றனர். பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர், இறை வாக்கும் உரைத்தனர். அங்கு ஏறக்குறைய 12 பேர் இருந்தனர். பின்பு பவுல் தொழுகை கூடம் சென்றார். அங்கு அவர் 3 இறை ஆட்சி பற்றி துணிவுடன் மக்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்ப செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுள் எழுந்தருள்வார், அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலையில் நின்று ஓடிப்போவர். புகையடித்து செல்லப்படுவது போல அடித்து செல்லப்படுவர். நெருப்பு முன் மெழுகு உருகுவது போல கடவுள் முன் பொல்லார் அழிந்தொழிவர். பல்லவி. உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். நேர்மையாளரோ மகிழ்ச்சியடைவர், கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர். கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் என்பது அவர்தம் பெயராம். பல்லவி. உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள். தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். பல்லவி. உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். நற்செய்திக்கு முன் வாழ்த்துளி. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 16, இறை வசனங்கள் 29-33. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம், இப்போதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறேன், உமக்கு அனைத்தும் தெரியும், யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்போது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு
ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடிப்போவீர்கள். என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை. தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள். நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.